மனோசக்தியும் மன அமைதியும் என்ற பொருள் இப்பொழுது சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறோம். மனம் என்பதை சரியாக உணர்ந்து கொண்டோமேயானால் அப்பொழுதுதான் அதனுடைய ஆற்றல், அது அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு வழி, இந்த இரண்டையும் தெரிந்து கொள்ளலாம். ஆங்கிலத்தில் சுருக்கமாக நான் சொல்வதுண்டு, அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி தி காட் என்று. உன்னுடைய மனதின் அடித்தளமே இறைவன் என்று. ஒரு நாள் பேசிக்கொண்டே இருக்கிற போது ஒரு அன்பர் முத்துசாமி செட்டியார் அவர்கள் கோவையில் இளநீர் கொடுத்தார். சாப்பிட்டு கொண்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு தத்துவத்தை சொல்ல வேணும் என்று எண்ணி, கடல் தண்ணி எவ்வளவு நல்லாக இருக்கிறது பாருங்கன்னு சொன்னேன். கடல் தண்ணியா, நான் இளநீரல்லோ கொடுத்தேன் சொன்னார். ஆமாங்க, கடலில் இருந்த தண்ணி தான் மழையாக பேந்து மரத்தின் கீழே ஊறி அது தேங்காயாகி மேலே அந்த தண்ணி வந்திருக்குது, இப்போ நான் இங்கே கொடுத்தீங்கன்னு சொல்கிறேன். அதை முழுமையாக நான் சொல்கிறேன். ஓஹோ, அப்படியா, ஆமாங்க ஆமாங்க என்று சொன்னார். அதே போல் இந்த மனம் என்பது எல்லாம் வல்ல இறைநிலை என்பதை தெரிந்து கொண்டோமானால் அதை பிரம்மம் என்றோம், ஆதி என்றோம், அனாதி என்றோம், அரூபம் என்றோம், நிறைந்த பொருள் என்றோம், ஆம்னிஷியன்ஸ் என்றோம் பலவாறாக சொல்கிறோம். அது பொருள் என்ற வகையில் அந்த பொருளுக்கு ஒரு தன்மை வேண்டுமே, அந்த தன்மை தான் அதுக்கு அறிவு என்று பெயர். அப்போ அறிவு என்றது இன்னும் சுருக்கமாக உங்களுக்கு விளங்கணும்னா, இயக்கம், விரைவு, வேகம், மாறுதல் எல்லாம் பொறுத்து இருப்பு என்று வைத்துக்கொண்டீங்கன்னா அதுதான் சிவம், பூரணம், பிரம்மம், சுத்தவெளி. அதில் இயக்கம் என்பது உள்ளடங்கி இருக்கிறது, அதுதான் அதனுடைய தன்மை. அது தனித்து இயங்குகிற போது அதுதான் அணு. இப்போ பரமாணு என்பதில் பிரம்மமும் இருக்கிறது, அதனுடைய தன்மையும் வெளிப்படுகிறது. எப்படி பூரணமாக இருந்ததில் டோட்டல் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ துண்டுபட்ட இடையில் பின்னம்னு சொல்கிறோம். பின்னம் என்றால் ஒரு ஃப்ராக்ஷன், ஒரு துண்டுபட்டது. அந்த முறையில் ஆரம்பித்த அறிவானது அணுக்கள் என்ற முறையில் இயங்கி இயங்கி அந்த இயக்கத்தினாலேயே தான் அடைந்த தன்மை வேறுபாடுகளுக்கு ஏற்ப பல்வேறு பொருட்களில் சேர்ந்து சேர்ந்து இணைந்து இணைந்து கடைசியாக உயிர்களில் இணைந்து ஓரறிவு முதல் கொண்டு ஐயறிவு வரையில் மண்ணெடுங்காலம் அந்த தன்மையெல்லாம் அதிகரித்து கொண்டு இப்போ மனிதனாக இருக்கிறோம். இந்த மனிதனில் அதே அறிவு இருக்கிறது. இங்கே புலன்கள் மூலமாக இயங்கும்போது புலன்கள் ஆற்றல் எல்லை கட்டியதல்லவா, கண்ணால் பார்த்தமானா ஏதோ ஒரு சில மைல் தூரம் பார்க்குறோம், காதால் கேட்கறதுக்கு கூட ஒரு சில மைல் தூரத்தில் அல்லது பொருளாங்க அங்கே இருந்தால் தான் கேட்குது. அதே போல் நாவலை வச்சப்பறம் தான் சுவைக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றும் எல்லை கட்டி உணர்கிறோம். இந்த எல்லை கட்டி உணரக்கூடிய அறிவு எல்லையற்று போனால், அதாவது புலன்கள் தொடர்பற்று நிற்கிற போது முதல்ல நுண்ணியதாக, நுண்ணிய பொருளை உணரத்தக்க ஆற்றலாக மாறும். ஏன்னா புலன்கள் மூலமாக பெரும் பெரும் பொருட்களைத்தான் நாம் உணர்றோம். தொட்டாலும் பார்த்தாலும் கேட்டாலும் பெரிய பெரிய பொருட்களை தான் உணர்றோம். புலன்களை கடந்து நின்றால் நுண்ணிய பொருளாக உள்ள
புலன்களால் பார்த்த எல்லா பொருட்களும் அடிப்படையாக எதனால் அமைஞ்சதோ அதுதான் பரமாணு விண் என்று சொல்கிறோம். அதனால தான் எல்லாம் அமைந்தது. அதே பரமாணு என்ற நிலையிலையும் அமைப்பு தன்மை இயக்க ஒழுங்கு இருக்கிறது. அந்த பரமாணு என்ற போது அதுக்கு நம்மால் பார்க்க முடியாத போனாலும் எல்லாரும் மனத்தால் கணிக்க முடியாது. ஆனால் யோகம் செய்து மனதை நுண்ணியக்கமாக கொண்டு வந்தவர்கள் அதை அனுமானிக்க முடியும். மற்றவர்களால் அனுமான முடியாத காரணம், பெரும் பொருளை நோக்கி நோக்கி அப்படியே வடிவம் எடுத்து எடுத்து பழகியது. நுண்ணிய நிலைக்கு போகும்போது அது கட்டுப்படாத தூக்கி அடிக்குது, விரியுது மனம். அப்போ சின்ன பொருளில் நிற்க முடியல. நுண்ணிய நிலைக்கு நிற்காத போது நமக்கு நல்லா தெரிகிறது, அதை அனுமானிக்க முடியல. அப்படி நுண்ணிய பொருளில் நிறைத்து விட்டால் அதன் பிறகு அந்த நுண்ணிய பொருளுக்கு மூலம் எது, எங்கு இருந்து அந்த நுண்ணியக்க மூலப்பொருள் வருகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். நுண்மையை அறிந்த பிறகு உண்மை விளங்கும். இன்னொன்று பாருங்க, இப்போ ஒரு நுண்ணிய பொருளாக உள்ள பரமாணுவை நினைக்கிறோம், நினைக்க முடியறதுன்னு வச்சுங்க. அதை விட நுண்ணி நின்றாதான் அந்த நுண்ணிய பொருளும் விளங்கும். பரமாணு என்றது மிக மிக நுண்ணியது. அதை உணர வேணுமானால் அதை விட நுண்ணி நிற்கணும், இல்லைன்னா அதை உணர முடியாது. 5 யூனிட் காஃபியில் இருக்கக்கூடிய இனிப்பை 10 யூனிட் ஜாங்கிரியில் உணர்ந்த பிறகு முடியல, உணர முடியலன்னு. அப்போ ஏன், அதை விட மேலே இருக்கிற போது அது கீழே இருக்கக்கூடியது உணர முடியாது. சரி, அதை விட்டுட்டு மீண்டும் 1க்கு போகும்போது அங்கே இருந்து 5க்கு உணர முடிகிறது என்றால், எந்த பொருளை நாம் உணர்கிறோமோ அந்த பொருளின் தன்மையை விட நாம் குறைந்த நிலைக்கு வந்தாதான், நுண்ணிய நிலைக்கு வந்தாதான் அதை உணர முடியும். அதாவது உணரும்போது இருந்த நிலையில இருந்து ஏற்றம் வரணும். அந்த ஏற்றம் தான் உணர்வாக மாறணும், இறக்கம் உணர்வாக வராது. அப்போ நாம் இருந்த நிலைக்கும் நாம் எந்த பொருளை நோக்குகிறோமோ அந்த பொருளுக்கும் இடையே நாம் நோக்கும் பொருள் பெரிதாகவும் நாம் நிற்கும் நிலை இன்னும் நுண்ணியதாக இருந்தாதான் அதை பார்க்கும்போது நுண்ணிய நிலையில் இருந்து அந்த பொருள் அளவுக்கு விரிகிறோம், அப்போ உணர்கிறோம். அதனால் ஆங்கிலத்தில் மொழி வளம் கண்ட மேதாவிகள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க, அண்டர்ஸ்டாண்ட். யூ ஸ்டாண்ட் அண்டர், நான் அப்போ தான் அறிய முடியும். உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வார்த்தையை கொடுத்தவன் அண்டர் ஸ்டாண்ட்னு சொன்னான். ஸ்டாண்ட் அண்டர், தென் ஒன்லி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், யூ கேன் லேர்ன் இட் ஆர் ரியலைஸ் இட். இப்போ அந்த கருத்தியை வச்சுக்கொண்டு நுண்ணிய நிலையாக உள்ள பரமாணுவை நாம் உணரணும்னா எங்கிருந்து உணரணும், அதை விட நுண்ணியதாகி உணரணும் என்ற போது, அதை விட நுண்ணியது இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் என்ன இருக்கிறது, பரமாணுவை விட நுண்ணியது என்ன இருக்க முடியும், சுத்த வெளிதான். அதை விட நுண்ணியதாக வேற ஒன்றும் இல்லை. அப்போ பரமாணுவை நீங்கள் அனுமானம் செய்கிறீர்கள், நீங்கள் இல்லை விஞ்ஞானிகள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். விஞ்ஞானிகள் இன்று பரமாணுவை பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஓரளவில் அனுமானம் செய்கிறார்கள். அப்போ எந்த நிலையில இருந்து மனதை வைத்துக்கொண்டு அதை செய்ய வேணும்னா சுத்த வெளியாக இருந்தால் தான் முடியும். ஆகையினால அந்த சுத்த வெளியே தான் முழுமுதற் பொருளாக உள்ளது. அது இயக்கத்தில் இன்னொரு பொருளை நாடும் போது இயக்கத்துக்கு உண்டாகிறது அறிவு இயக்கம். இயக்கத்தின் வழியே பெற்ற சாதனைகள் பதிவுகள் தான் தன்மைகள். அந்த தன்மைகளால் தான்
பலவேறுபட்ட சிறப்புகள் உலகத்தில் உள்ளனே தவிர பொருள் என்பது மாறுபட்டதே இல்லை, வேறுபட்டதே. அதே பிரம்மந்தான், அதே சுத்த வெளிதான் அணுவாச்சு. அந்த அணுக்கள் இயக்க நீடிப்புக்கு தகுந்தவாறு, வேறுபாட்டுக்கு தகுந்தவாறு அதனுடைய தன்மை வேறுபடுகிறது. அது எவ்வளவு கூடி இருந்தாலும் கூட சரி, அந்த அணுனுடைய தன்மை தான். இதை பார்க்கிற போது நமது வள்ளுவப் பெருமான் எந்த அளவில் ஊன்றி அந்த தத்துவத்தை அறிந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். பல இடங்களில் நான் அதை விளக்கி சொல்றேன். பரமானு என்றது பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால், பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும் எப்பொருளுக்கும்னு வச்சுக்கோங்க. அது தோற்றம் இருக்கிறதே எல்லாத்துக்கும் ஒன்று தான். எங்கே இருந்து தோன்றியது எடுத்து பார்த்தால் ஒன்று தான், பேதமே இல்லை. ஆனால் சிறப்பு ஒவ்வாது செய்தொழில் வேற்றுமையால், அந்த இயக்க வேறுபாட்டினால அந்த சிறப்பு ஒத்து வராது, ஒரே மாதிரியாக இருக்காது, வேறுபட்டு இருக்கும். இதுதான் அந்த குறளிலே காட்டக்கூடிய நீதி. எவ்வளவு பரிணாம தத்துவத்தை சுருக்கமான ஒரே வரியில், பிறப்புக்கும் எவ்வுயிருக்கும், எவ்வுயிருக்கும் என்றதை எப்பொருக்கும்னு வச்சுக்கலாம் நீங்கள். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையால், அந்த இயக்க வேறுபாடுகளுக்கு தகுந்தவாறு அந்த சிறப்பு வேறுபட்டு கொண்டே இருக்கும், மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாதிரி எல்லா பொருளும் எடுத்தாலும் பரமானு என்ற நிலை ஒன்றுன்னு வச்சுக்கணும்னா, அதுலேருந்து 2, 3, 4, 10, 20 ஒரு கோடி வரைக்கும் வந்ததை வச்சுக்கணும். இவ்வளவும் இயங்கி பெற்ற சிறப்பு தான் தவிர, ஒரே பொருள் தான் இயங்கி சிறப்பு பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அது உயிரில்லாத பொருட்கள் என்று சொல்லக்கூடியதிலெல்லாம் அமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு என்ற மூன்று அம்சங்களோட இயங்கிக் கொண்டிருந்தது, அதான் அறிவு. ஆதியில முற்றறிவாக இருந்தது, இங்கே சிற்றறிவாக, சின்ன அறிவாக, அந்த எல்லை வரைக்கும், அந்த இயக்கம் வரையில ஒரு அமைப்பு, ஒரு தன்மை, அது இயங்கி பெற்ற தன்மை. அது இயக்கத்துக்கு ஒழுங்கு என்றால் ஒரு செகண்டுக்கு இத்தனை கோடி தடவை சுற்றும் என்று சொன்னால் அதான் இயக்க ஒழுங்கு. அப்படியே அணு முதல் கொண்டு அண்டையீராக அந்த அறிவோடு தான் எல்லா பொருளும் இருக்கிறது. அறிவில்லாத பொருள் இல்லை. இதை முதல்ல மனசில் வச்சுக்கொள்ளணும். அதன் பிறகு இது ஒன்றோடு ஒன்று கூடி ஒரு ஜீவனாகி, அந்த ஜீவனில் ஜீவகாந்த சக்தி ஏற்பட்டு அதே அறிவு, அந்த ஜீவகாந்த சக்தியின் ஓட்டத்தினால அணுச்சிதவு ஏற்படும் போது ஷார்ட் சர்க்குட், மின்குறுக்கு ஏற்பட்டு இன்பமாக துன்பமாக உணர்ற நிலைக்கு வந்தால் அதை ஜீவன்னு சொல்கிறோம், உயிர்கள்னு சொல்கிறோம். அந்த உயிர்லையும் பொருளை உணர்தல், இன்ப துன்ப அனுபவித்தல், ஒன்றுக்கொன்று உள்ள வேறுபாடு கணித்தல், இந்த மூன்று தன்மை இருக்கு. அதுதான் எல்லா உயிர்களுக்கும் உள்ளது. மனிதனண்ட அதே அறிவு மூன்றாவது தளமாக வருது. பேட்டர்ன் பிரிசிஷன் ரெகுலாரிட்டி என்ற அமைப்பு, தன்மை, இயக்க ஒழுங்கு முதல்ல இருக்கிறது. அதோட உணர்ச்சி நிலையும் இருக்கிறது. பொருள் உணர்தல், இன்ப துன்ப அனுபவித்தல், வேறுபாட்டை கணித்தல், அதுவும் இருக்கிறது. ரெண்டாவது தளமும் வந்தாச்சு. மூணாவது தளம்தான் இப்போ ஆறாவது அறிவு. அது என்ன? அறிவையே அறிந்து கொள்வது, மனமாக இயங்குவது. அதுவே தான் மனமாக இயங்கியதெல்லாம் பதிவாக பெற்று உயிர் சக்தியில் தன்மையாக இருப்பு வச்சுக்குது. அது ஆங்கிலத்தில் சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு சொல்லுவாங்க. இது அடி மனம்னு சொல்கிறோம். அதான் உயிர். இங்கே மனம், இங்கே உயிர். இங்கே மனம், இங்கே அறிவு. இதே அறிவு. அதற்கு மூலம் நோக்கி
எல்லாம் வல்ல இறைநிலையை உணர்ந்து கொள்ளும் போது பிரம்மமாக மாறுகிறது. அதுவே தான் பிரம்மம். ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொழல் கருத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சந்தேகமின்றி அகத்தது உணர்வானை, அகம் என்றால் உயிர், உயிருக்கு உட்பொருளாக உள்ள பிரம்மத்தை தெய்வநிலை உணர்ந்து கொள்பவனை, என்ன அவனே தெய்வம்தான். அவனை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல்னா தெய்வம் அறிந்தான், அதுவான் தெய்வம் அறிந்த போது இவனை அறிந்தான், இவனே அவனாக இருப்பதை கண்டுவிட்டான் என்றால் அவனே தெய்வம்தான் என்றதை ஒப்புக்கொள்ள வேண்டியதா இருக்கு. இப்போ பாருங்க, நாம் மனோ சக்தி என்றால் என்ன? இங்கே முனை மனோ, அங்கே அடிமனோ உயிர் அல்லது அறிவு. அப்போ அறிவு என்பது மனத்தால் அறிந்த எல்லா அனுபவங்களையும் பதிவுகளையும் கொண்ட ஒரு ஸ்டோர் ஹவுஸ், அதான் அறிவு. எ கலெக்டிவ் எக்ஸ்பீரியன்சஸ். அதன் பிறகு அதற்கு முன்னே தோற்றுவாயாக இருந்த நிலையில் தன்னுடைய மூலத்தை உணர்ற போது தெய்வம். அப்போ தெய்வம், அறிவு, மனம், இந்த மூன்று நிலையிலே இயங்கிக் கொண்டு இருப்பது அறிவு தான், மனம்தான். இங்கே எல்லை கட்டியதனால சிரித்து போச்சு மனம், குறுகி போச்சு, வலுவிழந்து விட்டது. இந்த உடல் வரையில் தான் நான் என்று எண்ணிக்கொண்டிருப்பதனால இந்த கை கால் வலு வரைக்கும் தான் இதை செய்ய முடியும், அதை செய்ய முடியும் என்று எல்லை கட்டியாச்சு. இந்த உடலை கலந்து உயிருக்கு போனா இது எங்கேயோ இருந்து இத்தனை காலம் பரிணாமத்தால் வந்திருக்கக்கூடிய அறிவை வைத்துக்கொண்டு அதிலேயே நுணுகி நுணுகி நின்றால் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா அணுக்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த அறிவுக்கு வந்துவிடும். இவன் என்ன வேண்டுமோ அதை பெறலாம், ஆனால் வேண்டியதே ஒன்றுமில்லை அவனுக்கு. அந்த இடம் வர்ற போது வேண்டியது ஒன்றுமில்லாத போது என்ன வேணுமானாலும் பெறலாம். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அந்த அறிவின் தன்மையை உணர்ற போது அதோடு ஒட்டி பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பரமாணுக்களும் உழைக்க ஒத்துழைக்க சரியாக தொடர்ந்து இயங்க இருக்கிறது. அங்கே மனிதன் வல்லமையை பெற்று விடுகிறான். அதன் பிறகு இறைவனாகவே நின்று பார்க்கிறான், இறைவனாகி விடுகிறான். அந்த நிலையில் இருந்து ஆம்னிஷியன்ஸ், எல்லா உணரத்தக்க ஆற்றல் வந்து விடுகிறது. அவன் வாயினால் ஒன்று சொன்னால் நடக்கும், ஆனால் எதை சொல்லுவான் என்றது நீங்கள் விரும்புகிற மாதிரியா நான் விரும்புகிற மாதிரியா சொல்ல மாட்டான். அது இயற்கையிலே உள்ளது உள்ளபடியாக தான் சொல்லுவானே தவிர. அந்த நிலையை எட்டி எட்டி பழகிக்கொண்டே வரும்போது அந்த மனோவலிவு உயரும். ஏதாவது நினைத்தால் நடக்கும், நினைத்தால் நடக்கும் என்று சொன்னால் நடப்பதை நினைக்கணும், நினைக்க தெரியும் அவனுக்கு, நடக்கக்கூடியதை தான் நினைப்பான், அதனால் நினைச்சா நடக்கும். நண்பர்களே, உங்களுடைய மனோசக்தி விருத்தி செய்து கொள்ள வேண்டுமா? உங்கள் மனதில் ஆசை இருப்பு கட்டாத வச்சுக்குங்க. சினம் அல்லது உணர்ச்சி வயப்பட்ட நிலை எழாத பார்த்துக்குங்க. அப்போ என்னன்னா மனிதன் தெய்வமாகவே இருக்கிறான். தன்முனைப்பில் இருந்து வரக்கூடிய ஒரு களங்கம் பழிச்செயல் பதிவு. அந்த பழிச்செயல் பதிவுக்கு காரணம் என்ன? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்தாழ் மனப்பான்மை, வஞ்சம், இந்த ஆறு குணங்களுமே இல்லாமல் ஆக்கிக்கொள்கிறோன்னு வச்சுங்க விழிப்பு நிலையில். அப்போது மனிதனுடைய மனம், மனத்தினுடைய வல்லமை என்ன இருக்கும்? நினைச்சது தான் நடக்கும், நடக்கிறதா நினைப்போம், வேறுபாடே இருக்காது. இன்னைக்கு நான் நினைக்கிறேன் நடக்குது, எப்படி? சிலது 10 ஆண்டு பொறுத்து நடக்குது, சிலது 5 ஆண்டு பொறுத்து நடக்குது. அது ஏன் என்று எண்ணி பார்த்தா இன்னைக்கு நான் எதை நினைக்கிறனோ
இதற்கு முன்ன நான் சேர்த்து வச்சிருக்க கூடிய மூட்டை இருக்குத, அந்த மூட்டையெல்லாம் களையறதுக்கு 5 ஆண்டு ஆகுது, அதன் பிறகு இது வருது. எண்ணியது தானே நடக்கும், எண்ணியது வரிசையாக அந்த பலத்துக்கு தகுந்தவாறு அந்த சூழ்நிலையிலையும் எண்ணத்தில் எவ்வளோ வலு கொடுக்குறானோ அந்த வலுவுக்கு தக்கவாறு இவன் உள்ளத்தில் பதிவாகும், பிரபஞ்சத்தில் உள்ள மக்களுடைய உள்ளங்களையும் பதிவாகும், அந்த அளவு வலு பெறும், நடக்கும். ஆனால் இதை விட அதிகமாக ஒரு ஆசையோட பதிவோட நேற்று இன்னொன்று நினச்சி வச்சனே, அது நடைபெறுவதற்கு 3 ஆண்டுகள் பிடிக்கும்னு சொன்னால் இன்னைக்கு நினைக்கிறது 3 ஆண்டு பொறுத்த பிறகுத்தான் வரும். எப்போ அறிவிலே தூய்மை இருக்கிறதோ, மன தூய்மை இருக்கிறதோ, கிளியராக நம்ம மனம் வச்சிருக்கோம்னு வச்சுங்க, நினைக்கிறதான் நடக்கும், நடக்கிறதான் நினைக்கும், அதில் வந்து வித்தியாசமே இருக்கா கூட. அப்போது மனோசக்தி அதிகரிக்கணும் வேணும்னா மனம் தூய்மை வேண்டும். மன தூய்மை என்ன என்ன, உணர்ச்சி வயப்பட்ட நிலைகளில் செயலாற்றும் அளவுக்கோ உணர்ச்சி வயப்பட்ட நிலைக்கு வர்றதுக்கோ இல்லாமல் அமைதி, ஈக்குவலிபிரியம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி சமநிலையாக மனம் வரணும். முடியாதா? முடியும், செய்து பழகி பாருங்க, முடியாதது அல்ல, இது லேசானது தான், சமநிலையாக வச்சுக்கொள்ளலாம். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நமக்கு சக்தி வேணும், அந்த சக்தி என்ன பண்ணணும், இதுக்கு முன்ன பின்ன மூட்டை கட்டி வச்சோம் பாருங்க, எனக்கு 10 லட்சம் வேணும், 2 வீடு வேணும், அது அந்த சக்தி வந்து இந்த 2 லட்சத்தை கொண்டு வரணும், இப்படி நினைக்கிறோம். பெரிய சக்தியாக இருக்கிறத சின்ன வேலையை எடுக்கிற கொடுக்குற மாதிரி நாம் அப்படி தான் நினைக்கிறோம். ஆகையினால ஆசை அற்ற பிறகு, அதாவது பேராசை அற்ற பிறகு நினைக்கிறதான் நடக்கும். அந்த அளவில் நினைச்சதெல்லாம் நடக்கும் என்ற அளவில் தூய்மை பெற்று விட்டால், அந்த இடம் வந்து விட்டால் என்ன ஆகுது, இது வேணும் அது வேணும்னு நினைக்கிறதே இல்லை, நினைக்கவே முடியுது என்றால் அந்த நிலையிலே மனம் விரிந்து இறைவனாகவே நிற்கிறானே, இறைவன் என்பவன் ஒன்றுமே தேவையில்லாதவன், அது மாத்திரம் இல்லை ஒன்றுமே வைத்துக்கொள்ளாத பாப்பர், ஒன்றுமே வைத்துக்கொள்ள தனக்கென்று ஒன்றுமே வைத்துக்கொள்ளாத ஒரு பொருள் இருக்கிறது என்று சொன்னால் அவன் தான் இறைவன். ஆகையினால் அந்த நிலையில் வந்தவனுக்கு அவனுடைய லட்சணம் தான் வரும், அவனுடைய தன்மை தான் வரும். உலக மக்களுக்காக அவங்களோட சேர்ந்து ஏதோ செய்கிற போது, ஒரு சமுதாய முறைக்காக ஏதேனும் இறங்கி வந்து 2 காரியங்கள் செய்தாலும் கூட அவர்கள் உள்ளத்திலே இது ஒரு வேடிக்கையாகத்தான் இருக்கும். குழந்தைகள் வீடு கட்டி விளையாடுது, கொஞ்ச நேரம் அப்பாவும் போய் உட்காந்துக்கிட்டு டே நான் கூட ஒரு வீடு கட்டண்டா அப்படின்னு சொல்லி விளையாடலையா, அதுக்கு கழிச்சிட்டு வரும்போது தானும் கழிச்சிட்டு வர்றது. அம்மாதிரி தான் உணர்ந்தவர்கள் மற்றவர்களோடு கூடி இருக்கிற போது இருக்கக்கூடிய செயல் இருக்குமே தவிர அதில் ஒரு பற்றுதலோ அதில் ஒரு ஆசையோ இருக்க, பிறருடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர்களுக்கு ஒரு புத்தி சொல்வதற்காக அறிவுரை வழங்குவதற்காக இதன் மூலமாக சொல்லிலே செயலில நடத்தியில ஏதேனும் ஒன்றை காண்பிச்சு அவன் மூலமாக கூடுவாங்க. நமது பாரதியார் அண்மையில் வாழ்ந்திருந்த ஒரு மகாஞானி, அவருக்கு உபதேசம் செய்தவர் குள்ளச்சாமி என்று ஒரு தன்னிலம் உணர்ந்த பெரியார். அவர் சாதாரணமாக நாடோடி மாதிரியாக தெரிந்து கொண்டிருப்பார். வந்தார், ஏதோ இவருடைய நோக்கத்தை இவரை பார்த்தாரு, இவருக்கு உபதேசம் செய்துட்டார், குண்டலினி யோகமும் செய்து கொடுத்துட்டார். அதன் பிறகு சில தத்துவங்களையும் விளக்கிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வர்றாரு, வரும்போதெல்லாம் ஏதோ ஒன்று சொல்லிட்டு போயிடுவாராம். ஒரு நாள் அழுக்கு துணிகளை எடுத்துக்கிட்டு சும்மா அப்படி தெரிகிற மாதிரி வச்சு மூட்டையாக போட்டுக்கிட்டு அவர் எதிரில் வந்து நிற்கிறார். என்ன சாமி, வாங்க வாங்க, நானும் எங்கே வரப்போகிறேன், நான் போகிறேன்பா, என்னங்க மூட்டை அழுக்கு துணியாக இருக்குது, மேலே மூட்டை கட்டி வச்சுருக்கீங்களே, அது என்னடா
இதை போட்டேன், நான் போட்டேன், போட்டு போயிட்டேன், இதை நான் கைட்டி போட்டுட்டேன், உன் அழுக்கு நீ எப்போ தொலைக்க போறன்னு போயிட்டான். அழுக்குன்னு தெரிஞ்சது நான் போட்டேன், உன் அழுக்கு எப்போ தொலைக்க போறன்னு சொல்லிட்டு போயிட்டாராம். அம்மாதிரியான செயல்கள் சுத்த ஞானிகளால் முற்றும் உணர்ந்தவர்களாண்ட பார்க்குறோம். சாதாரண பார்க்கறதுக்கு அழுக்கு துணியை வச்சுக்கிட்டு இருக்கானே எதுக்காகன்னு இருக்கும். ஏதேனும் அதன் மூலமாக ஒரு தத்துவத்தை மக்களுக்கு உணர்த்துவதற்காக ஒன்று செய்வாங்க. அது அவர்கள் விரும்பி ஏதோ பற்று வைத்து கொண்டு செய்வார்கள் என்பது இல்லை. அம்மாதிரி உங்களுக்கு உண்மையிலேயே மனோசக்தி அதிகரிக்க வேணுமா, பேராசை சினம் கவலை இந்த மூன்றையும் ஒழிச்சிட்டு பாருங்க, மனோசக்தி பூரணமாக இருக்கும். ஆனால் அது வந்த பிறகு நீங்கள் எதுக்காக அந்த மனோசக்தியை தேடுறீங்களோ, இன்னைக்கு மனோசக்தி எனக்கு வந்துடுதுன்னா என் தம்பி என் சொல்ல கேட்கல, அன்னையிலேருந்து அவனை ஆட்டி படைப்பேன், நான் என்ன சொன்னால் செய்வான், அல்லது எங்கள் வீட்டில் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும், அதெல்லாம் நான் செய்ய முடியும் மனோசக்தி வந்துடுதுன்னா. இல்லை என்னை வந்து இன்னொரு ஆள் அடிக்கடி ஏமாற்றிக்கிட்டு ஒரு மாதிரியாக பேசுகிறான், அவன் ஒரு கை பார்த்து விடணும் என்றெல்லாம் கூட இருக்கலாம். ஆனால் மனோசக்தி வந்துவிட்ட பிறகு அவன்கிட்ட குற்றமே இல்லையே, அவன் வந்த வழி அது இந்த இடத்துல நிற்கிறான், அவன் பேரில் குற்றமே இல்லை, அவனை திருத்த வேண்டியது நானும் ஒன்றும் திருத்த வேண்டியதில்லை, அவனாக திருந்தி வரட்டும் என்றது தான் வருமே தவிர, எதற்காக அதை பெற வேண்டும்னு நினச்சோமோ அது வந்துவிட்ட பிறகு, அறிவு வந்துவிட்ட பிறகு அந்த வெளிச்சத்தில் உண்மை உணர்ற போது குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிலே, குறைகளுக்கு காரணமோ பழைய சமுதாயம், அந்த மாதிரியான உணர்வு வந்துவிடும். குற்றமே இல்லாத பார்வை மனிதனுக்கு வந்துவிடும். அப்போ திருத்துறது எங்க, திருத்த வேண்டியதே இல்லை, அவனுக்குள்ளாகவே அறிவு என்ற நிலையிலே எல்லாம் வந்த இறைவன் உள்ளே இருக்கிறான், காலத்தோடு உணர்த்தி உணர்த்தி திருத்தி கொண்டே வர்றான், திருத்தி விடுவான், என்னை திருத்துற மாதிரி அவனை திருத்தி விடுவான்ற அளவில் இவன் தெளிந்து கொள்வான். அந்த மாதிரியான சக்தி மனோசக்தி ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது, அதை சின்ன பொருளாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்தாழ் மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு குணங்களால், இந்த ஆறு குணங்களை எடுத்து விட்டா இந்த ஆறு குணங்கள் வாயிலாக செய்த செயல் பதிவுகளையும் இனிமே ஊக்குவிப்பது இல்லை. நிறை மனமாக இருப்பேன், அமைதியோடு பொறுமையோடு இருப்பேன், ஈகையாக இருப்பேன், கற்புநெறியோடு இருப்பேன், சமநீர் நிறைய உணர்வோடு எல்லோரோடு பழகிக்கொள்ளுவேன், மன்னிப்பு யார் பேர்லையும் குற்றமில்லை மன்னித்து விடுவேன் என்ற ஆறு குணங்களும் ஆறு நல்ல குணங்களாக மாறிவிடும். அதுதான் மன தூய்மை. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் என்று வள்ளுவர் கூறுவது, அழுக்காறு என்றால் பொறாமை, இன்னாச்சொல் கடுஞ்சொல், வெகுளி சினம், அவா பேராசை. சிறப்பு பயிற்சி வச்சு அவர் சொல்லி கேட்குற ஆள் இல்லை. பின்னால் ஒரு காலத்தில் இந்த சிறப்பு பயிற்சி வைப்பாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் அடிக்கி சொல்லி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த முறையில் நான் பார்த்தமானால் மனோசக்தி முழுமையாக இறைவனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கிறதோ அந்த ஆற்றல் உங்களிடம் இருக்கிறது, கொஞ்சம் கூட குறைவுபடாத ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலுக்கு பேர் ஆல்மைட்டி, ஆம்னிஷியன்ஸ், ஆம்னி பிரசன்ஸ். இதுதான் மூன்று தன்மைகள். எல்லாம் வல்ல இறைவனாக, எல்லாம் உணரத்தக்க அறிவனாக, எங்கு நிறைந்த பேருடையவனாக இருப்பவன் எவனோ அவனேதான் உங்கள் உள்ளத்திலே அறிவாக இருக்கிறான், அவனை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆக சிறுக 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 அவன் நிலை அடைய அடைய அந்த அளவுக்கு சக்தியும் உயர்ந்து கொண்டே வரும்.
தன்முனைப்பு பழிச்செயல் பதிவுகள் மயக்கம் என்ற மூன்றிலிருந்து எவ்வளவுக்கு விடுபடுறோமோ அந்த அளவுக்கு மனோசக்தி அதிகமாக மாறும். அதனால தான் இதெல்லாம் விட்டவர்கள் பெரியவர்கள் அவர்களை வருத்தப்படக்கூடாது, வருத்தம் கொடுக்கக்கூடாது என்று கூட சொல்வார்கள். ஏனென்றால் அவர்கள் வருந்தி சாபமே கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுங்க, ஆனால் முள்ளு குத்தனா வலி எடுக்குமே இல்லையோ, அந்த வலி எடுக்கிற போது இருக்கக்கூடிய அலை யார் குத்தனானோ அவனோட போய் தாக்கி தான் ஆகும். அதனால் தானாகவே அவன் வந்து அந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவர்கள் ஒன்றும் சபிக்க வேண்டியதில்லை. ஆகவே இந்த மனோசக்தி என்பதை சரியாக உணர்ந்து கொண்டால், ஏதோ ஒரு பொம்மையை வச்சுட்டு மந்திரத்தை சொல்லி அவன் பேரை சொல்லி முள்ள குத்தி வலியை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு சிறு உணர்வில் மனோசக்தியை விருத்தி செய்யணும்னுட்டு போகிறாங்க இல்லையா, இப்போ அது என்ன ஆகுது கட்சியில் அப்படியே உரு கொடுத்து யாரையும் குடும்பமோ நண்பரோ நல்லா இருப்பாங்களா இல்லை. காரணம் என்ன, இவன் யாருக்காக செய்கிறானோ அவனுக்கு வினையினுடைய அழுத்தம் நல்ல வினையாக செய்தவனாக இருக்குமாயானால் இவன் இந்த மந்திரம் செய்து பாவ வைக்கிற போது அவனை நினைக்கிறான் பாருங்க, அவன் வரமாட்டான் இவன் எண்ணத்துக்கு. அதுக்கு பதிலாக என்ன இன்னைக்கு என்னமோ இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் நம்ம ஐயா வீட்டில் வரவே இல்லையேன்னுட்டு மனைவி வந்து அவரை நினைப்பாங்க. இவர் முள்ள குத்தும் போது அந்த அம்மா தான் வருவாங்க, அன்னையிலிருந்து அவங்க விழுந்துருவாங்க. அதே போல் குழந்தையோ நண்பர்களோ இந்த விச்சிகிராஃப்ட் என்ற அளவில் அது கீழ்த்தரமாக இந்த மனோசக்தி உபயோகிக்கிற போது அது எப்படி பழி வாங்குதுன்னு பாருங்க, எல்லாம் அழிந்து விடும், இவன் உடலையும் பாதிக்கும். அதனால் மனோசக்தி ஆக்கத்துறையில் செலவணும். ஆக்கத்துறையிலே நான் வாழணும்னு நினைக்கிற போதே மனோசக்தி அதிகரிக்கும். பிறருக்காகத்தான் நாம் வாழணும். ஏன்னா பிறராலே வாழறோம், நம்மால் வாழலை ஒவ்வொருவரும். எத்தனையோ கோடி மக்கள் சேர்ந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை எல்லாம் உண்டு தான் நாம் வாழறோம். அப்போ அவர்களுக்கு இதன் அதாவது கடமை செய்வதற்கே வாழணும். அந்த எண்ணத்தில் தான் உண்மையிலேயே நாம் அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கோம், புரிஞ்சு கொள்ளலை. அவ்வளோதான், பிறந்தபோது ஒன்றும் கொண்டு வரல, போகிறபோது ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை, இருக்கிற போது எத்தனை கோடி இருந்தாலும் கூட சரி ஜீரணிக்கிற அளவுக்கு மேலே உணவு உண்ண முடியாது, சுமக்கிற அளவுக்கு மேலே துணி போட முடியாது, நின்ன கால் அளவு படுத்த உடல் அளவு இதற்கு மேலே பூமியை உபயோகப்படுத்த முடியாது. 250 ஏக்கர் இருக்கட்டும், எந்த பொருள் இவனுக்கு தேவை இருந்தாலும் பிறராண்டிருந்து தான் வருது. இவன் உற்பத்தி செய்யக்கூடிய பொருள் எல்லாம் சமுதாயத்தை தான் போகுது. பிறக்கிற குழந்தைகள் உட்பட நம்ம வீட்டில் ஒரு பெண்ணு பிறந்ததுன்னா அந்த பெண்ணும் அடுத்த வீட்டுக்கு போய் வாழத்தான் போகுது. நம்ம பிள்ளைக்கு ஒரு பெண்ணு வேணும்னா வெளியிலேருந்து தான் வருது. எல்லாமே பொதுவாகத்தான் இருக்கு. என்ன மிச்சம், நாம் செய்த வினைத்தான் தொடர்கிறதே தவிர வேற ஒன்றுமே. அப்போ நம்முடைய சொத்து நம்முடைய வினை தான் நம்முடைய சொத்து என்ற உண்மைக்கு வந்து விட்டால் அங்கேயே மனம் ஒரு பேராற்றல் பெற்ற ஒரு வலுவுடையதாக மாறிவிடும். வினையின் காரணமாகத்தான் நாம் வாழ்ந்து வரோம், இனிமேல் நல்வினையின் மூலமாகத்தான் நாம் மீள வேண்டும். அந்த உண்மை தெரிந்து விட்டால் வினைதான் தொடர்கிறது, மற்றது தொடர்றதில்லை. என்ன உண்மையான துறவு வந்து விட்டது அல்லவா, மற்றதெல்லாம் ஒன்றும் சொந்தமில்லை என்ற போது உண்மையான துறவு அதுதான் இருக்க முடியும். இருக்கிற வரையும் நல்வினைக்காக பொருள் அழிக்க வேண்டாம், பொருள் இருந்தாதான் வாழ முடியும். ஆனால் மிகுதியாக பொருளை நிர்வாகம் செய்யக்கூடிய முறை, பலருக்கு நன்மையான முறையில் நிர்வாகம் செய்யணும். அப்படி நிர்வாகம் செய்வது பிறருக்கு நன்மை செய்வது நல்ல பதிவுகளையே ஏற்படுத்தி கொண்டு போகும். பிறரண்டை இருந்து பறிக்காத இருப்போமேயானால் ஒருவருடைய பாவமும் நம்மோட ஷேரவே ஷேராது.
யுஎஸ்ஏவில் ஒரு சமயம் எனக்கு வயிற்றில் ஒரு ரணம் ஏற்பட்டு தொந்தரவு இருந்தது. அப்போ சில அம்மையார்கள் ரொம்ப வற்புறுத்தி கேட்டாங்க, சுவாமிஜி இவ்வளவு தூய்மையான முறையில் நீங்கள் உணவு அல்லது ஒழுக்க பழக்கம் எல்லாம் வரீங்க, உங்களுக்கும் ஏன் இது வரணும்? நான் கொல்லக்கூடிய உணவு அழிச்சவங்களெல்லாம் அந்த தூய்மையாக இருக்க முடியாதம்மா. இப்போ யார் யார் எந்தெந்த வினையை ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களெல்லாம் செய்யக்கூடிய உணவை நான் சாப்பிட்ற போது அவங்களோட பங்கு எடுத்துக்க வேண்டியதானே. தானே உற்பத்தி செய்து சாப்பிட முடியறதில்லை, அதுக்காக சாப்பிடாத இருக்கவும் முடியறதில்லை. அதனால் சமுதாய வினை என்றது ஒவ்வொருவருக்கும் தொடரும். அந்த மாதிரி வினைத்தொடர் தான் இந்த மனிதனை தன்மையை உருவாக்குறது, ஆட்டி வைக்கிறது என்ற உண்மையை தெரிந்து கொண்டமையானால் மனோசக்தி அங்கே தான் எல்லையற்ற மனோசக்தி உண்டாகும். அந்த மனோசக்தி அந்த அளவு வந்துவிட்டால் மீண்டும் இந்த உலகத்தை பார்க்குறோம், எல்லாமே சரியாக தான் நடக்குது, துன்பம் உண்டாகுது. ஏன் உண்டாகுதுன்னு பார்க்குற போது செய்ய தெரியாத தவறுகளையே செய்கிறான். அவனுக்கு புத்தி சொல்லணும்னு சொன்னால் வாயினால் சொன்னால் கேட்க மாட்டான். அவனுக்கு துன்பத்தை ஊட்டி அந்த துன்பத்திலிருந்து அவனை மீட்கணும் என்பது இயற்கையினுடைய சட்டம் இருக்கிறது. ஆகையினால் அப்பா அதிகமாக சாப்பிடாத, அதிகமாக சாப்பிடாதுன்னு சொன்னால் கேட்க மாட்டான். சாப்பிட்டுட்டு ரெண்டு நாளைக்கு வயிற்று வலி வந்ததுன்னா ஐயோ என்ன பண்ணுறதுன்னு டாக்டர்கிட்ட போனால், அப்பா நீ உணவை குறைச்சிக்கப்பா, அவரே சொல்லக்கூட வேண்டியதில்லை, இல்லைங்க நானே மூணு நாளாக சாப்பிட்லிங்கன்னு. மூணு நாளாக சாப்பிட்லன்னா இப்போ அந்த வயிற்று வலி போயிட்ட உடனே மறுபடியும் பழைய இடத்துக்கு தான் வருவான், அதிகமாக தான் சாப்பிட ஆரம்பிப்பான். ஆனால் அது என்னைக்கு அவன் உணர்ந்து கொண்டு அந்த உணவு சரியாக தான் சாப்பிட்ணுன்னுட்டு நெறிப்படுத்துகிறானோ அது வரைக்கும் இயற்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடம் வந்துட்டு தான் இருக்கும். இயற்கை துன்பத்தை ஊட்டுது என்றது கருணையற்ற செயல் அல்ல, டார்ச்சர் இல்லை. நீ திருந்த வேணும் என்ற கருணை உன்னுடைய செயலிலே நீ விளைவை காண வேண்டும், இறைவனை காண வேண்டும் என்ற ஒரு படிப்பு. அதற்காக நல்லதையே மனிதன் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு செயலிலேயும் விளைவை தொக்க வைத்திருப்பது இயற்கை பேரறிவு. அதை புறக்கணிக்காமல் இருப்போமேயானால் எல்லா செயல்களும் நல்ல முறையில் அமையும். ஒவ்வொரு செயலிலும் விளைவாக இறைவனையே காணலாம். அந்த முறையில் காணும்போது மனம் எப்படி இருக்கும் பாருங்கள். அடிக்கடி இப்படி அப்படி பிச்சுத, ஏற்றத்தாழ்வு லாபம் நஷ்டம், என்னை குறை கூடுறாங்க, என்னை ரொம்ப போற்றி வாழ்கிறாங்க என்றதெல்லாம் ஒன்றும் அசைக்காது. எத்தனையோ பேர் போற்றி 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 போற்றி. ஒரு நாள் டெல்லியில் நான் வந்து கொண்டே இருக்கேன், இந்த டூம்ஸ்ன்னு சொல்கிறாங்க பாருங்கள், ஆளுங்களை புதைச்சி அதுக்கு ஒரு மேலே ஒரு இதை கட்டுறாங்களே, அந்த டூம்ஸ் எல்லாம் டெல்லியில் தான் அதிகம், எல்லா பட்டணங்களை விட உலகத்தில் அடிக்கடி பார்க்கலாம். ஆயிரக்கணக்கில் அந்த டூம்ஸ் இருக்குது, பெரிய பெரிய கட்டடங்கள். இது என்னத்துங்க, மனிதனுடைய ஒரு சிறப்பை உணர்த்துறதுக்காக வேண்டி பணத்தினுடைய பெருமையை உணர்த்துக்கு தானே இதெல்லாம் இல்லை? இல்லை, பணத்தினுடைய பெருமையை உணர்த்துறதுக்கே இல்லை, ஒரு பெரிய உண்மையை உணர்த்துறதுக்காக இதை செய்கிறாங்கன்னு. இதில் என்ன உண்மை இருக்கிறது? இத்தனை பெரிய இடத்த வச்சு இவ்வளோ கட்டடத்தை வச்சுருக்கான் அவன் பெரிய, அதாவது அந்த காலத்தில் இந்த நவாப்பு இந்த இதை ஆண்டான், இவ்வளோ காலம் ஆண்டான் என்றெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதே இவ்வளோ பெரிய நவாபு, இவ்வளோ பெரிய ஒரு புலவன், இவ்வளோ பெரிய ஆட்சியாளன், இவ்வளோ பெரிய மகா கவி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மண்ணா போட்டாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எல்லாரும் மண்ணா போனாங்க என்ற உண்மையை விளக்கிறதுக்காகத்தான் அதை கட்டி வச்சுருக்காங்களே தவிர இது பணச்சருக்கு இல்லை என்று. அதுபோல் உண்மையை உணர உணர அமைதி வந்துடும். அமைதி மனிதனுக்கு வேணுமானால் உண்மையை உணர உணர உணரத்தான் அமைதி உண்டாகும். உண்மையை உணராது விட்டால் நான் பெரியவன் அவன் சின்னவன் என்ற ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும் அமைதி வராது. உயர்தாழ் மனப்பான்மை வர்ற வரைக்கும் அழுக்காறு பொறாமை.
அழுக்காறு என்றால் அதாவது தீய வழி, தூய்மை இல்லாத வழி என்றதை அழுக்கு ஆறு என்று சொல்வார்கள். அதை பொறாமை என்று நாம் சொல்கிறோம். ஆனால் பொறாமைக்கு உண்மையாக வேறு அர்த்தம் இருக்கிறதுனால வள்ளுவர் அதை பொறாமைன்னு வைக்காத அழுக்காறு என்ற இடத்துல தான் இந்த பொறாமைக்கு நாம் பொறாமைன்னு நாம் சொல்கிறோம். பொறாமை என்பது சினத்துக்குத்தான் பேர். பொறுக்க முடியாமை பொறாமை, பொறுக்க முடியல சீறி விழற அதுதான் பொறாமை. அதே போல் அழுக்காரிலேயும் பொறுக்க முடியாமல் இருக்கிறது என்றாலும் அது கலக்கமான ஒரு கருத்தை கொடுக்கறதுனால அழுக்காறு என்பதையே அதை வலியுறுத்தி பேசியிருக்காங்க. அன்பர்களே, இன்றைய சிந்தனையில் நாம் என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? மனதை தூய்மையாக செய்ய 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 மனதுக்கு வலி ஏற்படுகிறது. அந்த தூய்மையாக செய்ய 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 மனிதன் மெய்ப்பொருளாக மாறிவிடுகிறான். உண்மை உணர்வு வந்து விடுகிறது. அந்த உண்மை உணர்வு வந்த பிறகு முழு அமைதியும் வந்து விடுகிறது. அந்த அமைதி அளிக்கத்தக்கதும் மனோசக்தியை அதிகமாக எந்த அளவுக்கு வேணுமானாலும் அந்த அளவு விருத்தி செய்து கொள்ளக்கூடியதும் எது? மன தூய்மை. ஆறு குணங்களை அதனுடைய விளைவறிந்து கட்டுப்படுத்தி கொண்டு முறைப்படுத்தி கொண்டு மாற்றி அமைத்து கொண்டு வாழத்தக்க நன்னெறி, அதுதான் நம்முடைய கர்மயோகம் என்ற வாழ்க்கை நெறியில் சிம்பிளிஃபைட் குண்டலினி யோகா என்ற ஸ்கை திட்டத்தில் இந்த ஆறு குணங்களையும் மாற்றி அமைக்க வேண்டிய பயிற்சியை நாம் வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொள்கிறோம். எனவே இதை எந்த அளவு நீங்கள் கைப்பற்றி பின்பற்றி முன்னேறி வருகின்றீர்களோ அந்த அளவு மனோசக்தி அதிகரிக்கத்தான் இருக்கும். அதிகமாயிட்டேயே வர்றதாம். மத்தியில் மத்தியில் நீங்கள் சிலதை பார்க்கலாம். நீங்கள் தவம் செய்கிறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் இந்த க்ஷணம் தவிர்த்து அல்லது மற்ற இதெல்லாம் வந்து வர்றீங்க. அப்படியே வர்றபோது நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா உங்கள் தம்பியோ அண்ணாவோ மனைவியோ மகனோ நீங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அதை செய்வாங்க. என்னப்பா உங்களுக்கு தண்ணி வேணுமா, இப்போ கொஞ்சம் சாப்பிடுங்களேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வரும். என்னப்பா உங்கள் துணியை நான் துவைச்சி போடவா, நினச்சிட்டு இருப்பான் அந்த துணி அழுக்காக இருக்குதுன்னுட்டு. நான் சும்மா தான் இருக்கேன், துணியை துவைக்கட்டுமான்னு கேட்பாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், உங்களுடைய அனுபவத்திலேயே பார்க்கலாம். அதாவது தவம், தவத்தினாலே மனம் கட்டுப்பட்டு ஆற்றல் பெருக பெருக அதே போல் தூய்மை அடைய 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 நாம் என்ன வேணும் நமக்கு வேணுமோ என்ன செய்யணும்னு விரும்புகிறோமோ அதை மற்றவங்க ஏற்றுக்கொள்வாங்க. அந்த முறையில் மன தூய்மையை செய்வதற்கு செயல் நம்மிடம்தான் இருக்கிறது, மனமும் நம்மிடம்தான் இருக்கிறது. அதை சக்தியை பெருக்குவதற்கு வழியை தெரிந்து கொண்டு அந்த வழியை பின்பற்ற வேண்டியதுதான் என்று கூறி இந்த விளக்கம் உங்கள் ஆயுள் முழுவதும் ஒரு ஒளி விளக்காக மன தூய்மையை பெற்றுத்தான் நாம் உயருடைய முடியும், உயருடைய வேண்டும் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள உதவுமாக என்று கூறி நீங்கள் அனைவரும் எல்லா செல்வமும் நிறைவாக பெற்று மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன்.